ஆஸ்பத்திரி ரொம்ப சந்தோஷம். டாக்டர்ஸா சேர்ந்து மருத்துவர்களா இருந்தோம் இயேசுவை தேடுகிற ஒரு பெரிய கூட்டத்தை பார்த்தோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அநேக சிஎம்இகளை நம்ம யூஸ் அட்டன் பண்றது ஒண்ணு இல்லை, டாக்டர்ஸ் நிறைய ரெப்பு கொடுக்கணும்னு சொல்லி நைட் 9 மணிக்கு மேல போய் உட்கார்ந்த அனுபவம் உண்டு. இன்னைக்கும் கூட நம்ம சில சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம், ரெபெக்கா சிண்ட்ரோம், பெர்சிஸ்டன்ட் ஆப்டிகல் காட் சிண்ட்ரோம் போன்ற அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். ஸோ இது ஒரு கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷன் சிஎம்இ மாதிரி சிஎம்எஃப் சேர்த்து. ஆக இவ்வளவு நேரம் நம்ம முதல்ல குழந்தையை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றது, உன் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்படி பார்த்தா நம்முடைய ஒய்ஃபு தான் நம்ம கண்ணடி நிற்குது. உடனே டக்குனு ஏசப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. முதல்ல நீங்க செட்ரேட் பண்ண வேண்டியது, செட்ரேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டாபிக்ல டாக்டர் அசோக் குமார் மேலே எப்படி பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல இங்க நம்ம செட்ரேட் பண்ணும் போது பண்ணாம என்ன செய்யக்கூடாது, மேலே பார்க்கணும். பைபிள் வசனம் இருக்குது, ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலன்னா சபையை எப்படி விசாரிப்போம். அப்போ ஆண்டவரை பார்ப்பதற்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் பேசிக் கிரைடீரியா என்னன்னு பைபிள் சொல்றது அப்படின்னா, he has looked after his family properly. சோ இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கிறோம், ஒரு சிலர் வாலிப வயசுல தப்பித்தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, அது உங்களுக்கு ஒரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கா இருக்கலாம். நான் வந்து கல்யாணத்துக்கு கூட நீங்க எப்படி இருப்பீங்கிறத இப்ப இருந்து பிளான் பண்ணுங்க. ஓகே, நீங்க சொல்லலாம் சார் நாங்கெல்லாம் எத்தனையோ வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆனாலும் உட்காந்து என்ன சார் சொல்ல வரீங்க. அப்போ உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், இன்னைக்கு காலையில அசோக் ஒரு மெசேஜ் எடுத்தான், மனாசே யோசேப்போட பையன் பேர் என்ன, மனாசே. மனாசே என்றால் என்ன அப்படின்னா மறந்து போ, அவ்வளவு நாள் பட்ட பாடு கஷ்டங்கள் சொதப்பன சொதப்பல்கள் கல்யாணத்திலேயே என்ன செஞ்சது, மறந்து போ. கொண்டாடி வளர்ந்துறாங்க கஷ்டங்கள் கவலை கசப்புகள் என்ன செய்திருங்க, மறந்துட்டு புதிய லைஃப். ஒரு ஆளுகை செய்கிறவனா என்ன செய்யலாம், யோசிப்பு கடைசி அதிகாரத்தில் அப்படி வருது. ஸோ இன்னைக்கு சொதப்பிட்டேன் சார் அதெல்லாம் எல்லாம் அப்படியே போன மாதிரி போயிட்டு இன்னும் ஒன்று செய்யாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இட்ஸ் டைம் டு ரீபில்ட் த ஃபேமிலி. அப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்படியா எரேஸ் பண்ணிருங்க பழைய வாழ்க்கையை, எரேஸ் பண்ணிருங்க புதுசாக இங்கிருந்து நான் என்ன செய்ய போகலாம் அப்படிங்கிறத வேகமாக நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட நான் பேசுகிற ஒரு டாப்பிக்கில் பேர் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லவ், ஆதி அன்பு அப்படிங்கிற ஆரம்பத்தில் இருக்கிற அந்த தீவிர அன்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஆதி அன்பை பாருங்க, பொதுவாக எப்படி இருக்கும், ஒன்ஸ் ஆஃப் அன் அண்டை எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, சிறகடித்து பறக்கிறது போல இருந்திருப்பாங்க. கல்யாணம் நாள் வயஸ் அப்படி யோசிச்சு பாருங்க, 30 வருஷம் அப்பவும் அப்படிதான் சார் இருந்தோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சில சத்தம் கேட்குது. ஆனால் யூஸ்வலாக இதுதான் நேச்சுரல் பாருங்க, இதுதான் நார்மல், இப்படி இல்லைன்னா நீங்கள் தான் அப்படின். அப்போ சிறகடிச்சு பறக்க மனசு இருக்கும், கண்ணெல்லாம் குருடாகி போயிருக்கும், காதலி கண்ணு இல்லை அப்படிதான் ஒரு அந்த இனிஷியல் ஸ்டேஜ் பாரு. அந்த டைம்ல விரட்டி வினோதமாக நடந்திருக்கனால வெளியே தெரியாது, நம்ம கோமளித்தனங்கள்லாம் வைஃபுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கோம். வினோதமா பிடிச்சி பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க, லூஸ் மாதிரி இருக்கிற மாதிரி ஆட்டெல்லாம் காட்டிக்கிட்டு தானெல்லாம் பிடிக்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்த நாட்கள் இருந்திருக்கு. ஸோ அந்த திருமணம் பெரிய பெரிய மேரிட்டல் பீரியட், பெரிய மேரிட்டல் பீரியட் பற்றி நான் பேசிக்கிறேன். அப்போ பாருங்க முட்டைகள்லாம் ஜப்பெல்லாம் முட்டைகள் போட்டு வந்திருக்காது, பண்ணுறதுக்கு வந்திருக்காது. ஆனால் என்னது, லவ் ப்ரப்போஸ் பண்ண டைம்ல அப்படி ஒரு அன்பு. அப்போ ஒரு நல்ல மனைவி கிடைச்ச உடனே லாட்டரி அடிச்ச மாதிரி ஒரு ஃபீல், எல்லாம் உங்களுக்கு பார்க்கறது சரியே இல்லையே, இப்போ லாட்டரி எதுவும் அடிக்கலையா அவங்களுக்கு, சரி அப்படி ஒரு அனுபவம். அப்போ வி ட்ரீம்ட் ஆஃப் அ லைஃப் டுகெதர், பட் அந்த அப்படியே அப்படியே இசை ராகங்கள் அப்படியே போய் அந்த தேன் இளவில் அப்படியே ஒரு மிதக்கிற ஒரு பாடல்கள் மாதிரி இந்த முதல் 6 மாதங்கள் இருந்திருக்கலாம்ல, 1 மாசம் கூட இல்லாத அங்கே இருந்திருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ பாருங்க விடிய விடிய பேசுற கதை, இப்போ தான் ஃபோனு சரி அப்பா அப்படி ஒரு கதை, இப்போ விடிய விடிய ஃபோனில் பேசுகிற கதைலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன், ரொம்ப நேரம் உட்காந்து பேசுகிற கதைலாம் ஆரம்ப ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் நார்மல் நேரம் அப்னார்மலாக பேசிட்டீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் நார்மலாக மேரேஜில் இருக்கணும் இருந்திருக்கணும் சரி. அப்போ பாருங்க வினோதம் அந்த அன்பை பொழிந்த அனுபவங்கள், கொண்டாட்டி புருஷன் மேலே இப்படி மாறி மாறி அன்பு பொழிந்த நாட்கள். அதான் சொல்லலை கண்ணு கூட இருக்கும்போது அடுத்த அவரோட குத்தமே தெரியாது பாருங்க, எப்படி என் பெண் பொருந்தி என் ரூபவதியே இந்த காக்கா மாதிரி இருப்பாங்க. ஆனால் எப்படி இருக்கும் பெண் பொருந்தி காக்கைக்கு தண்ணி வச்சு பொண்ணு வச்சு, அப்போ அடுத்த அவரோட குறையே தெரியாது. மொதல் 6 மாதத்துக்கு சமையல் ரசம் செஞ்சாலும் சம்பவம் மாதிரி இருக்கும், பட் டேஸ்ட் தெரியும். அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சாலும் கஞ்சி வருது. ஸோ அப்படி ஒரு
யுகம் யுகமா இப்படியே இருப்போம்னு நினைச்சிருப்போம். கடைசியில் நினைச்சு தர்றதுன்னு கேள்வி. அப்போ திருமண வாழ்க்கை என்னன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. எப்படி இல்லை? இப்படி இருக்கும் நினைச்ச கதை இங்க இல்லை. அடுத்தது ஒரே கண்ணீர் வாங்க. இப்போ நீங்க பேச விட்டா உடனே ஓம் இருக்கு நாலு நெருக்கியா தான் இருப்பீங்க. அப்படி ரெடியா இருக்கிற அளவுக்கு வந்து போட்டுனால ரோட்ல போட்டு அடிக்கலாம். திருமண வாழ்க்கைக்கு பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி காலை பிடிக்கிறான், கல்யாணம் பிறகு மண்டே உடைக்கிறான். எனக்கு சொந்தக்கார ஒரு பெண் உண்டு. அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னா கேளு தாய் இயேசு தேடு நல்ல ரசிக்கப்பட்ட பையனா பாருங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். அவ வந்து வேற நாட்டில் இருக்கிற ஒரு பையனை சேட்டிங் மூலமா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு மனந்தான் மகாதேவன் இல்லையன் இல்லையன் மரணதேவன் அப்படிங்கிற மாதிரி சீமா டயலாம் பேசி கடைசியில் அவன்தான் கட்டின மொத்த கல்லறிந்து கல்யாணம் கட்டிட்டான். அப்போ கல்யாணம் கட்ட பிறகு வெளிநாடு போயாச்சு. போனோடனே ஒரு 6 மாதம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வருது. அத்தான் அப்படின்னா என்னம்மான்னு என்னோட இமெயிலில் நான் அனுப்பியிருக்கிற ஒரு ஃபோட்டோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஆச்சு அப்படின்னா ஃபோட்டோ தரத்தில் பார்த்தா நான் மண்டை அப்படி பொழந்து என்னம்மா அப்படின்னா என் கணவர் ஆசை கணவர் வேக்யூம் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு. சின்ன வாக்குவாதம் வந்துச்சு என் தலையை கிளீன் பண்ணிட்டு மண்டை எடுத்து ஒரு போன் போட்டு உடைச்சிட்டேன். அது எல்லாருமே 6 மாதம் தாங்க. எவ்வளோ பெரிய தெய்வீக காதல் எப்படி இருக்கு? 6 மாதம் நாங்கள் அடிச்சுக்கிறது இல்லை சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் அடிச்சுக்கிறது இல்லை. இப்போ எப்படி இருப்பீங்க? நான் ஒரு வாழ்க்கை வாழ்றேன், அவன் ஒரு வாழ்க்கை வாழ்றேன். அவன் பாட்டு அங்கே இருக்க நான் இங்கே இருக்கேன். ஒரு ஃபேமஸ் ஆர்த்தர் பிடிஷன் சென்னையில் மிகப்பெரிய ஆர்த்தர் பிடிஷன் அவரோட அப்பா புக்கில் எழுதிருக்கிறாரு. அவர் ஒரு முறை ஸ்டூடெண்ட் சொன்னார், அந்த மாதிரி நானும் அவன் வந்து 11:30 தான் வீட்டு போவேன். 11:30 போவேன். என் ஒய்ஃப் அவள் வேலையை முடிச்சுட்டு அவர் வருவாங்க. நாங்கள் ஹாய் அப்படின்னு இருப்போம். காலையில் 4 மணி ஆனால் பாய்னு சொல்லிடுவோம். குடும்ப வளர்க்குமா? அப்போ ஏன் சொல்லவாதே இன்னைக்கு டாக்டர்ஸோட லைஃப் அப்படி ஆயிடுச்சு. பிசி அப்படின்னு சொல்ற ஒரு லைஃப் ஒரு பக்கம் என்ன ஆயிருந்தாங்க அப்படி பிரிஞ்சு அவரும் அவரோட அவருக்கு அவர் காசு அவருக்கு அவருக்கு என் காசு ஏன் தனி ஒரு வாழ்க்கை அதுலயும் மொபைல் வந்துட்டா இப்போ கான்சன்ட்ரேஷன் கூட அது ஓகே. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. அதை குறிச்சு பயப்படும் வசனம் இருக்குது. ஆண்டவர் வந்து வெளிப்பட்ட விஷயம் ரெண்டாவது 4 வசனத்தை சொல்றாரு. ஐ ஹவ் திஸ் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் யூ ஏசு நம்மளே பார்த்து சொல்ற விஷயத்த தான் நான் உங்களுக்கு நீங்க முதல்ல இருந்த அந்த ஒரு அப்படியே மங்கி விடுங்க. ஸோ இதுக்கு வாட் ஷுட் வி டு அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலா நான் சில காரியங்கள் உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். ஸோ ஏன் டாக்டர்ஸ் இப்படி தான் இருந்திருக்கணும், சிரிச்சு சார் முகமா இருக்கணும், ஆனால் இவருக்கு வெறியூஸா அது எரிஞ்சு விடுவது யூஸா. சரி, ஏன் இந்த காரணம் ஏன் ஒய் முதல்ல நல்லா இருந்த சந்தோஷம் இப்ப ஏன் இப்படி கல் அடிக்குது அப்படின்னு கேட்டா வீட்டில் ஒரு பிசாஸ் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாரு. ஸோ மனைவியை பார்த்து பிசாசுன்னு சொல்லிடுறாங்க, புருஷனை பார்த்தோம் பிசாசுன்னு சொல்லிடுறாங்க. நமக்கு எல்லாம் தாண்டி ஒரு பெரிய தலைவர் இருக்காரு பார்த்தீங்களா. கோட் ஷூட்டு போட்டு நமக்கு பின்னாடி டாக்டர்ஸ்க்கு அவர் ரேஞ்சில் கோட் ஷூட்டு போட்டு பிசாசு நிற்போம். ஹீ இஸ் த ஹெட் ஆஃப் ஆல் கன்ஃபியூஷன். பிசாசு தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். நமக்கு நாமே எதிரிகளை பார்க்கக்கூடாது. நமக்கு தாண்டி ஒரு மனிதர் இருக்கு, ஒரு 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 பிசாசு இருக்கிறது சேட்டன். And he is against marriages. Even on the other side, we will go to the other side. Then we will go to the other side. Then we will go to the spiritual backsliding and go to the family life. What do we do in our family life? We will go to the spiritual life and go to the spiritual life. This is the first thing. In that moment, you will see that. ஒன்னா போனதுதான் தேவனுடைய திட்டம் நோக்கம். ஆனா என்னைக்கு இவன்
கொஞ்ச நேரம் தனியா இருக்கான், இவன் தனியா இருக்கான், உடனே சாத்தான் வளர்ந்துச்சு. So he is the culprit. So பைபிள் வசனம் இருக்கு, ஒண்ணு குருந்தி ஏழாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல, நீங்க சாத்தானால வஞ்சிக்கப்படாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இருக்கும். நான் டைம் இல்ல அந்த வசனம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். So that Satan will not tempt you because of your lack of self-control. புருஷன் முன்னாடி ஆண்டவர் ஏற்படுத்துற நோக்கமே என்னன்னா, ரெண்டு ஒன்னா இருக்கணும். They have, they should have a loving union. அதுல இருந்த கேப் விழுந்துச்சுன்னா, he will come inside and he will tempt you. அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கியமான ட்ரையாங்கிள் பாருங்க. இது ஹஸ்பண்ட், இது ஒய்ஃப். நல்லா பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க ஆக்சுவலி இவங்களுக்கு நடுவில் இருக்கிற கேப் குறைஞ்சிட்டே இருக்கணும். This is a rule. அல்லது இன்னொரு வகையில சொல்லலாம், ரெண்டு பேருக்கு உள்ள அன்பு பெருகிட்டே கிட்ட கேப் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா, they will be nearer to Jesus. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸ், என் வைஃப்ட ரொம்ப தூரம்னா, you are a hypocrite. என் மனைவியோட எனக்கு ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி உண்மையா கிறிஸ்தவ குடும்பமா நீங்க அப்படி இல்லை அப்படின்னா, யூ ஆர் அகேன்ஸ்ட் காட் அப்படின்னு உதாரணத்துக்கு, ரொம்ப அன்பா இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிறிஸ்டியன்ஸ், சினிமாவுக்கு போவோம், ஒவ்வொரு ஷோவா போவோம் பாருங்க, நாங்க போவோம், அந்த படம் இல்லைன்னு நடிகர் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். இப்ப கிறிஸ்தவத்துக்குள்ள அந்த உண்மையான யூனிட்டி கம்ஸ் வித்இன் காட். ஒரு குடும்ப ஜபம் ஏற்படுத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அந்த அன்பை பகிர்ந்து கொடுக்கிறவர்களுக்குள்ளதான் உண்மையா டீப்பர் இன் கிரைஸ்ட் ரிலேஷன்ஷிப் வரும். இதுக்கு பைபிள் வசனம் சொல்லுங்க அப்படின்னா, மூப்புரி நூல் சீக்கிரம் அதா. அப்போ ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் சரி இல்லை அப்படின்னாலே, யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் இஸ் க்வெஸ்சனபிள். சரி, ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறது நாலு காரியங்கள் ஏற்ப சொல்லியிருக்கிறோம். முதல்ல பின்னாடி, நமக்கு பின்னாடி ஒரு எதிராளி இருக்கிறான். Is always active. அதனாலதான் மேரேஜ் இஸ் நாட் பேசிவ். ப்ளீஸ் ரிமெம்பர், நான் அப்படியே இருப்பேன், எங்களுக்குள்ள அன்பு பெருகிட்டே இருக்கணும், நடக்கவே நடக்காது. கொஞ்சம் ஆக்டிவ் ஸ்டெப் எடுக்கணும். இதெல்லாம் எனக்கு எப்போ தெரியும் நீங்க எல்லாம் அடிபட்டு இருக்கு, உள்ள வந்து கல்யாணத்துல வந்தவங்களும் தெரியுது. முதல்ல எனக்கு தெரிய, நான் நினைச்சேன் நம்மள மாதிரி யாரும் ரொம்ப முடியாது, நம்ம வைஃப் அவ்வளவு அன்பா வச்சிருப்போம், அப்படி கிடையாது. அது ஆக்டிவா இருக்க வேண்டிய ஒரு காரியம். எவ்ரி டைம் பத்த வச்சுட்டு தான் இருக்கும், இல்லைன்னா அப்படியே மங்கி இருப்பார். சரி, ரெண்டாவது காரியம் நான் சொல்ல விரும்புறது, தே போத் ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு புக் இருக்கு, மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், உமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். வெற்று கிரகவாசிகள் மாதிரி தான் இருக்குங்க. ரெண்டு பேரும் ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. உங்களுக்கே தெரியும், சொல்லும் போது இதோட முகத்துல சிரிப்பு இருக்கு. ஆனால் அப்படித்தான், அவங்க வேற மாதிரி தான், நம்ம வேற மாதிரி தான். ஆனா இது என்ன வேடிக்கையில ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது, நான் உள்ளதான் வாழ வேண்டியிருக்கேன். இப்ப ரூம்மேட்னா பிரச்சனையே இல்லை. எனக்கு ஒரு ரூம்மேட்டு ஒன்று பிடிக்காத ஒருத்தன் வந்துட்டாங்க. ஓ, நம்ம அப்படியே யோசிப்போம், பல கழிச்சு மூணு வருஷம் என்ன, ஒரு எம்பிபிஎஸ் ஒரு அஞ்சு வருஷத்துல எப்படி செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல வரலாம், சரி ஒரு மூணு வருஷம் பல கழிச்சு வாழ்க்கணும். அப்ப நீ மோகம் துண்ட அங்கே காயப்படு, என் துண்ட இங்கே காயப்படுறேன், அவன்ட்டு அங்கே கட்டு, எனக்கு இங்கே கட்டுது. அவன் போறேன், அவன் போச்சான் துவைக்கட்டு, எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏன் தோறு, நான் போய் போறேன், நான் துவைச்சிருவேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அழகாக போயிடலாம் பாருங்க. கல்யாணம் வந்துட்டு இடியுது, ரெண்டு பேரும் எளிய பூர்ணிமா. நான் என்ன தெரியுமா, ரூம்மேட்டை நம்ம மாத்த நினைக்க மாட்டோம். என்ன செய்ய மாட்டோம், ரூம்மேட்டை மாத்த நினைக்க மாட்டோம். அவனை கல்யாணம் ஆகிட்டு என்ன செய்யறோம், இவனுக்கு எப்படியாவது நம்மளை மாதிரி மாத்தணும். நீ முதல்ல சொல்ல மாட்டாங்க, முதல் ஆறு மாசம் நீ என்னன்னாலும் தெரியும், நீ எப்படிதான் அப்புறம் ப்ராப்ளமே ஆரம்பிக்க. ஆறு மாசம் கழிச்சு திருத்தணும் நினைக்கிறது தான் தவறு. ஸோ இதை திருச்சி செகண்ட்லி குழந்தை பற்றி பேசும்போது, அக்செப்ட் ஆஸ் தி ஆர் சில்ட்ரன் அப்படிதான் இருக்கிறீங்க. ஒரு ஒரு பிள்ளையும் விதமாக இருப்பாருங்க, ஒன்று ஒரு மாதிரி இன்னொரு ஒரு மாதிரி தான் இருக்கு. அப்போ அதையே அப்படி அக்செப்ட் பண்ற மாதிரி மேரேஜ்லேயும் ஒரு பாயிண்ட் தெரிய வேண்டியது, அக்செப்ட் ஆஸ் தி ஆர் எப்படி இருக்காங்க அவங்க அப்படியே இருக்கணும். இதில் கம்பேரிசன் இருக்க கூடாது, அவள மாதிரி இவன் இல்லையே, அவள மாதிரி இவன் இல்லையே அப்படிங்கிறது பாருங்க. சரி, ஸோ தி ஆர் போத் வேற்று கிரகவாசி. என்ன பார்த்தீங்கன்னா, இவன் எக்ஸ்பிளனேஷன் காட்டுற அவளுக்கு என்னது இருக்கு, உதாரணம் 370 மார்க் நினைச்சிருக்கேன் சட்டம் 370.
எவ்வளவு பெரிய
question. ஒரு கேள்வி கூட நீங்க தகப்பன் கேட்டதா பயில இல்ல. அப்படியே வந்து கட்டி அடிக்கிறாரு. உடனே மகன் கதை பேசுறான், நான் இப்படி பண்ணிட்டே வச்சுட்டேன். உடனே he is least bothered. உடனே அந்த வேலைக்காரன் கூப்பிடறாரு, இந்த dress முதல்ல போட்டு விடுங்க வாய். So that is the love of Christ. மூடி மறைக்கிற ஒரு அன்பு. வைஃப் கிட்ட அத்தனை குறை இருக்குன்னு சொல்ற ஒரு ஹஸ்பண்டா இருந்தீங்கன்னா, please I'm sorry, you are somewhere wrong. மிஸ்டேக் இல்லாத ஆளே கிடையாது, மிஸ்டேக் இல்லாத ஆளே கிடையாது. லிஸ்ட் போட நிறைய இருக்குதான் செய்யும், ஆனா பைபிள் படி அதை அப்படியே அழிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நேசிக்கிற ஒரு ஹஸ்பண்டை தான் பைபிள் எதிர்பார்க்குதுங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டாரு. Just as Christ love tank daily. அவங்களுக்கு ஒரு டேங்க் இருக்குது. எப்படி சார் நான் எப்படி லவ் பண்ணது என்ன எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தயவுசெய்து சினிமாவை பத்தி ஏமாந்துறேன். சினிமா காட்டுற அன்பு வேற, உண்மையான கிறிஸ்தவத்துல நாம காண்பிக்க வேண்டிய அன்பு வேற. சிக்கிம் கார் லவ் டேங்க் எவ்ரிடே. சோ அவங்க கிட்ட ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குதுங்க. என்ன இருக்குது? பெட்ரோல் டேங்க். சோ அந்த பெட்ரோல் டேங்க்ல டெய்லி நம்ம என்ன செய்யணும்? ஹஸ்பண்ட் பெட்ரோல் ஊத்தணும். நீங்க டெய்லி ஊத்தலன்னா வண்டி நின்றுதான் நிற்கும். மக்கா இருக்கணும் முக்கியமான இடத்துக்கு கிளம்பும் போது என்ன ஆகிடும்? மக்கா இருக்கும். சோ நம்ம வேலை என்ன? டெய்லி பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா பெட்ரோலை ஊத்திடும். அப்ப இந்த பெட்ரோல் ஊத்தலன்னா என்ன ஆகும்? ரிசர்வ்ல போனீச்சுன்னா எங்க தெரியும்னா, இட் இஸ் ஈஸிலி சீன் இன் தேர் ஃபேஸ். அவங்க முகத்தை பார்த்தாலே பெட்ரோல் ஃபுல்லா இருக்கா இல்லையான்னு அப்ப செக் பண்ண ரொம்ப ஈஸி. லைட் சிரிச்சாலே பெட்ரோல் ஒரு கரெக்டா அவர் ஊத்தி இருக்காரு. ரைட். அப்போ when you fill fill the love tank like this, easy, happy wife, happy life. சரி, அப்ப நீங்க சரிய ஊத்தலன்னா என்ன ஆகும்? கஷ்டப்பட்டு தள்ளுற மாதிரி தள்ளவும் முடியல, உழுவும் முடியல, துப்பவும். அப்ப எப்படி சார் ஊத்துறதுன்னு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அப்படின்னா நான் ஒரு முறை ஜென்ஸ் கேம்புக்காக ரெயின் கூட்டுக்கிற இடத்துல ஒரு மிஷன் வீட்டுல நான் உட்கார்ந்துருக்கேன். நான் உட்கார்ந்து அசோக் எல்லாரோட பேசிட்டு இருந்தப்போ அந்த வீடு உட்கார்ந்துருக்காரு. நான் ஒரு சோஃபா உட்கார்ந்துருக்கேன். நான் உட்கார்ந்துருக்கும் போது அவர் அளக்கிற ஒரு பெரிய நாய் சடனு வந்து என் பக்கத்துல ஏறி அந்த கைப்பிடி வைக்கிற இடத்துல போய் நிக்குது. எனக்கு நாயினாலே பயங்கர பயம் பாரு. நான் என்ன பண்ணது தெரியல. நீ பண்ண கூட அசையாம உடனே அவரு சிரிக்க சிரிச்சுட்டு சொல்றாரு, நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், அப்படியே இருங்க. ஸ்டெப் ஒன் அமைதியா. உடனே அடுத்த நம்பர் என்ன சார் அடுத்த எடுத்து உடனே நீங்க அதை பாருங்க அப்படின்னு நான் தான் உங்களுக்கு நம்பர் ஒன்னா. அதெல்லாம் அவங்க கேள்வி, டெய்லி இருக்கிற கேள்வி. இவன் என்ன கடை
பார்த்துக்கிடுவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவனுக்கு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு அடி அடிக்கிற ஆளாக இருந்தோம்னா என்ன மீன் பண்ணுதுன்னா பாருங்க, நான் உண்மையாக நேசிக்கலை, அவன் எனக்கு வேற ஏதோ விஷயம் இருக்கு, மூணாவது பாருங்க நான் கடைசி வரைக்கும் காப்பாற்றேன், இதான் வேலை முடிஞ்சு சிம்பிள். ஒரு அடி அடிச்சாலே நல்லா முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இன்செக்யூரிட்டி. சரி, ஸோ இதை மூணையும் நம்ம டெய்லி ரீஅஷூர் பண்ணணும். ரியலி நீங்கள் நேசிக்கிறீங்கன்றாலும் எங்க அம்மா கூட ஒன்னதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவட்ட சொல்லணும். அம்மாட்ட போனே, அம்மா என்னம்மா நீங்க என்ன இப்படி தப்பாட்டிருக்கீங்க, நீங்க தான் என்ன பெருத்து எடுத்து வளர்த்தீங்க சொன்னா கேட்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ரெண்டு பேரும் இன்னும் வாய பிடிக்கும். அப்போ இவன் தேக்கலாம் சார், லைக் யுவர் பேரண்ட்ஸ். நீ உன் கையில ஒரு நயா பைசா இல்லைன்னா பரவாயில்ல, நீ ஒண்ணும் கவலைப்படாத, கடைசி வரைக்கும் நான் உன் காப்பாற்றும் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சினிமா டேரக்டர் அவ்வளவு அவுட் ஆகும். இல்ல என்ன வேடிக்கை தெரியுமா, எவ்வளவு ஏமாந்தாலும் ஏமாறும். இதுதான் நான் படிச்சுட்ட பாடம். இப்ப இவ்வளவு சொன்னாலும் ஏமாறும். சோ ஃபில்லிங் அந்த டேங்க் வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. பைபிள் வசனம் ஒண்ணு பேருக்கு மூணாவது ஏழு ஏழா வசனத்துல அந்தபடி புருஷனுடைய மனைவியானவர் பலவீன பாண்டமா இருக்கிறபடியால், நல்லா பாருங்க ஸ்பிரிச்சுவலை பத்தி பேசிருக்கோம், உங்கள் ஜபங்களுக்கு தடைமராதபடி, உங்கள் ஜபங்களுக்கு தடைமராதபடி நீங்கள் விவேகத்துடனே அவங்களோட வாழலாம். பைபிள் சொல்ற இது இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், நல்லா அழகா இருக்கும். யூஸ் யுவர் காமன் சென்ஸ். எப்படி இருக்கு வைஃபோட நீ வாழும்போது ரெண்டு பாயிண்ட் தெரியணும், ஷீ இஸ் வெரி ஃப்ரெஷாயிரு. நான் ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டேன், அது மீட்டிங் லேடி ஒரு அவங்க தான் அது மெயின் ஹெட், அவங்க வந்துட்டு என்னத்தான் நீங்கள் விவேகத்துடனே வாழ்ந்தீங்கன்னா, யூஸ் யுவர் பைபிள் இங்கிலீஷ் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆல் யூ நீட் இஸ் காமன் சென்ஸ். ரொம்ப ஒன்றும் வினோதமான ஞானம் இது எம்டி ஜென்பர்ஸ் டிஎம்எல் தேவை. ஸோ ஹவு டு ஃபில் யுவர் டேங்க் இந்த டேங்க் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் என் ஒய்ஃப் அதை கிட்டத சொல்லுவா, உன் மணிக்கிடத்துல அன்பு கூறுங்கள் கூறுங்கள் அது வார்த்தையில சொல்லு அதை கிட்டத சொல்றேன். ஸோ டெல் யுவர் லவ். அப்போ நீங்க கேட்கலாம் சார் சும்மா ஓவரா பேசாதீங்க, நான் பொண்டாட்டி அவ்வளோ சம்பளத்தையும் கொடுக்குறேன், அவங்களோட பேசிட்டே இருந்தீங்கன்னா வாயில நீங்க கிச்சன்ல போய் சுட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ, ஒரு வடையோ ரெண்டு வடையோ மூணு வடையோ நாலு எத்தனை வடை முடியுது, வாயிலே வடை சுஞ்சு பழகிட்டீங்க. இப்ப என்ன பாக்குறாங்க, நான் எவ்வளவு வடது கேட்டேன். சரி, பவர் ஆஃப் லைஃப் அண்ட் பைக் வந்து நாலு இருந்து ஜீவனம் இருக்கு, ஆனவங்க இருக்கு. இப்ப யோசிக்க எனிவே வேர்ட் ஸ்கில். So what can I give like? So honey, you make my heart blow. அப்படின்னு சொன்னோம் ஹனி. நீங்க கேக்குறீங்க என்ன சார் ரொம்ப ஓவரா இருக்கு, 75 வயசு தாத்தா ஒரு இளம் வாலிபனே பேசுறாரு, 75 வயசு ஆளு ஒரு ஒரு மேரேஜ் மீட்டிங்ல சொல்றாரு, என் வைஃப்ட நான் தினமும் ஐ லவ்னு சொல்லுவேன். ஏதாவது ஒரு வருத்தல ஒரு திடீர்னு ஒரு பேப்பர் பக்கத்துல ஒரு பேப்பர் எழுதி பேத்து கட்டி வச்சுருவாங்க. 75 வயசு தாத்தா பண்ற சேட்டை பாரு. அப்போ ஹனி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிறு சிறு சேட்டைகள், திருமணத்திற்குள்ள இங்கிலீஷ் நார்மலுங்க, நான் ஏதோ அப்பா அம்மா டிசிஷன் நினைக்கிறேன் நார்மல். ஸோ இப்படி இருந்தா இட் வில் பி குட் அண்ட் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். நிறைய மேஜிக் வேர்ட்ஸ் இருக்கு, நிறைய மேஜிக் வேர்ட்ஸ் இருக்கு, ஈஸியா டேங்கை ஃபில் பண்ணிடலாம். நீங்க காசு கொடுக்க வேண்டியதில்லை, வேர்வை சிந்தவும் வேண்டியதில்லை. இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஒரு எஸ்எம்எஸ்லேயே போடலாம். என்னென்ன ஒரு உதாரணம், ஐ லவ் யூ பிகாஸ் ரொம்ப
அழகா இருக்கே, திடீர்னு குடிச்சுடுவான், இவ்வளவு அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இவ்வளவு நக்கலா இருக்கா, முடிய பார்க்கி போட்டு வந்துட்டு இருக்கேன். சோ அவங்க ஏமாறுற மாதிரி தெரியும், பட் ஆனா அதையும் தாண்டி அதுல ஒரு சந்தோஷப்படுவாங்க. நீ ரொம்ப இந்த சேரில அழகா இருக்க, இவ்வளவு நல்ல ஒய்ஃப் எனக்கு கொடுத்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ண தேங்க்யூ சொல்லி பழகும். ஏதாவது ஒரு விஷயம் தான் தேங்க்யூ, இப்படிலாம் பேசினா தான் நல்லா இருக்குமா சார், பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க நீங்க நினைக்கலாம். ஸோ சென்சஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அன்பா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பாக்குற பிள்ளைங்க அடுத்த ஜென்ரேஷன் அவன் அவனோட ஒய்ஃபை ஒழுங்கா வைக்கிறதா சொல்லி சென்சஸ்ல பாக்குறான். ஸோ சாரின்னு சொல்றது, லேட் ஆயிட்டா சாரின்னு சொல்றது, சாப்பிட்டியான்னு கேட்கறது தலைவலிச்சு சட்டம் என்னையே தெரியல சார் திடீர்னு பிரச்சனை ஒண்ணு இல்ல சார், ஒரு வார்த்தை தான் சொன்னேன், இப்படி பட படம் வெடிச்சு இன்னைக்கு தெருவா. ஒரே விஷயம் என்ன தெரியுமா, வெகு நாள் காத்திருக்கு இழுத்தத்தை வைக்க பண்ண மாதிரி மொத்தமா சேர்ந்து ஒரு நாள் பலவன் மாதிரி. சரி நம்புறீங்களா, பலவன் ரைட். அப்போ நீங்க என்னென்ன செய்யலாம், அட்மயர் பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணலாம், ரசம் நல்லா சாம்பார் மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் சொல்றது, ஓ அப்ரிஷியேட் பண்றது, தேங்க்ஸ் சொல்றது, இந்த மாதிரி வெறுத்து செய்யறதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். இது நார்மல்னு நினைக்காது, உடனே செஞ்சுதான் ஆகணும் அப்படி இல்லை, அப்ரிஷியேட் பண்ணுவோம். சின்ன சின்ன பரவாயில்லையே இவ்வளோ செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அப்ரிஷியேட்டிங் ஸ்பிரிட் வந்து உண்மையாக சொல்றேன். குழந்தைக்கும் வேணும், வைஃபும் வேணும், ரைட். இப்போ குழந்தைக்கு பால் கொடுக்கறது பெரிய ஆஃப்டர் டெலிவரி யோசிப்பேன், சும்மா கிடையாது, ஒரு ஒரு வருஷத்துக்கு தலைவலி தான் அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க பண்ற பாடு நமக்கே கஷ்டமா இருக்கும். அவளுக்கும் தாங்கி தாண்டி டாக்டரும் வளர்ந்துருக்காங்க. சில விஷயங்களை என்கரேஜ் தம், அட்மயர் தம், கம்ஃபர்ட் தம். கல்யாணத்துக்கு செய்ய வேண்டாம், ஆஃப்டர் மேரேஜ் செய்ய. ஸோ டோன்ட் புட் தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். அடுத்த ஆள் முன்னாடி இறங்கி பேசாது, என் பொண்டாட்டிக்கு சாம்பார் வைக்கணும்னா அது ரசம் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பழகாது. இவளுக்கு என்ன தெரியும், அவளே ஒரு லூஸுங்க, அப்படிலாம் சொல்லி பழகாதீங்க. அடுத்த ஆள் முன்னாடி அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் அந்த இதை டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணும். ஸோ இதெல்லாம் வச்சீங்கன்னா நீங்க சிரிப்பா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். கம்பேர் பண்ண முடியாது, அவன் எப்படி கொடுத்துருக்காங்க, அவன் எவ்வளவு அழகா இருக்க, நீ இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், கிடையாது. அது ரொம்ப டேஞ்சர், தத்தப்படாது, அடிக்கக்கூடாது, இடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது. தயவு செய்து வீட்டுக்கு வெளியே வந்து கூட்டிட்டு போயிருக்கேன், நானும் என் பண்ண எப்படியாவது கூட்டிட்டு. ஒவ்வொரு வாரமும் ஒரு அவுட்டிங், என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு நிம்மதி இருக்கணும். பயப்பட பாத்தீங்கன்னா இவங்கள் ஜபங்களுக்கு தலைவராதபடி, இப்ப என் ஜபத்துக்கு தலைவராதபடிக்கு என் காமன் சென்ஸ் நான் யூஸ் பண்றேன், வேற ஒண்ணு இல்லை. சரி அப்ப நீங்க சொல்ல ரொம்ப காஸ்ட்லியா இருக்க பிரதர், நீங்க சொல்றதும் பார்த்தா அப்படி இல்லை, நல்ல பார்க் பண்ண மதுரையில எல்லாம் பார்க் இருக்கு, ரெண்டு ரூபா டிக்கெட் டோக்கன் போ, 3 ரூபா ஒரு நாள் ஈஸி உள்ள கூட்டு போயிட்டு விட்டு ஒரு மருந்து வாங்கி கொடுத்து விளாடுற நீங்க அம்மா உங்களுக்கு ஜாலி பேருந்தாரு. அதே மாதிரி அப்பப்ப ஏதாவது வாங்கி கொடுக்கும், சர்ப்ரைஸ் தருது கிஃப்ட்ஸ் அப்படின்னு பாக்குறாங்க, ஏ அவங்க கேட்கற கிஃப்ட் தங்கத்துலதான். அதுக்கு இல்ல ரொம்ப சிம்பிளா ஆக்கிட்டீங்க, சாக்லேட்டு இந்த மல்லிப்பூ சின்ன சின்னதா ஒரு பேனா உனக்காக வாங்கி வந்து ரெண்டு கொடுத்துருப்பான் பாருங்க, உனக்காக வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பழகலாம், தம்பி தெரியுது.
ஃபேமிலி. நான் வந்து மாப்பிள்ள, அவங்க அப்பாவோடலாம் ஒத்து வராது, அப்படி கிடையாது. அவங்களையும் எப்படி பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்த்து அவங்களோட நீங்கள் படி பார்க்கணும். நான் உதாரணத்துக்கு என்னுடைய மாமனார் மாமியாரை அவ்வளோ தூரத்தில் வச்சுருப்பேன். என்னுடைய மாமியார் கேன்சரில் பெட் ஏற்பட்டாருனாங்க, அவங்க ஒரு 8 மந்த்ஸ் சிக்காக இருந்தாங்க, என் வீட்டையும் ஐசியூவை மாட்டேன், கேசிஎல் இன்ஃபியூஷன்லாம் வீட்டில் தான் ஓடிச்சு. சப்போ கேட்டு என்ன வந்துச்சு, நானும் என் மனைவியும் பெத்த தாய் தகப்படி கூட பார்த்துருவோம். இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்திக்கிறார் பை காட்ஸ் கிரேஸ். என்ன சொல்கிறேன், அம்மா அப்பா அவங்களோட அம்மா அப்பாவை நீங்கள் சிரிக்க வச்சிங்கன்னா உங்கள் ஒய்ஃபும் சிரிக்கும். அதில் ஞாபகம் ரைட். ஸோ மாப்பிள்ளை சிரம் நிறைய சிரம் பார்த்துட்டே இருந்தீங்களா, இதில் ஒரு மாப்பிள்ளை சிரமம் என்னென்ன மாப்பிள்ளை தெரியுங்களா அப்படி பார்த்து அப்படி சொல்கிறாங்க. அவர் ஒரு ஆண்டு மாப்பிள்ளை வாங்க மாட்டார், மாப்பிள்ளை சாப்பிட மாப்பிள்ளை உட்காரணும், மாப்பிள்ளை இது செய்ய மாட்டேன், இது லட்டு சாப்பிட மாட்டேன், இப்படியே ஒவ்வொரு நாளும் இருக்கட்டா. கல்யாணம் அண்ணே ஓகே, தாழ வீட்டுக்கு வந்தால் ராஜா மாதிரி இருக்கணும் அப்படிலாம் கதை நடங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலும் என்ன செய்யலாம், திடீர் மாப்பிள்ளை பல்பெரியில போட்டு கொடுங்கன்னா எப்படி செய்யணும், நான் எப்படி சொல்ற பிடிச்சு அப்போ அங்கே கதை பல்பெரிய பாட்டு வீட்டில் வந்து போவோம் அப்படின்ட்டு பரவாயில்லைங்க, செஞ்சா என்ன தப்பான்னு இருக்கேன் விளையாடுங்க. மயங்கி
விபச்சாரம் இல்லாமல் இருக்க முடியும், உனக்கு அன்னெசரி டிஸ்ட்ராக்ஷன் வராது. இதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒரே மாம்சமா இருப்பாங்க. சரி, பைபிள்ல ஓகே, இதுக்கு டைம் இல்ல. நீங்க ரெண்டு சாமியும் பன்னெண்டாம் அதிகாரத்துல தாவீதோட பாவத்தை சொல்லும் போது ஒரு மனிதன் அந்த அந்த நான் தீர்க்க தரிசி சொல்லும்போது சொல்றான், ஒரு சின்ன ஆட்டுக்குட்டின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லுவான். அந்த சின்ன ஆட்டுக்குட்டி யாரு? ஒய்ஃப். அந்த உரியாவோட மனைவியை பத்தி பைபிள் என்ன சொல்லிருக்கு? ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருந்துச்சான். She should submit to husband in any way. அவன் தான் ரெஸ்பான்சிபிள்.
ஒரு டிசிஷன் வருது, வீடை வாங்குமா வேண்டாம், அந்த வீடை கட்டுமா வேண்டாமா, ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது. கடைசியில் யார் வின் பண்ணணும் அப்படின்னு பைபிள் படி பார்த்தா நீங்க கேட்கலாம், சார் அவன் லூசு மாதிரி முடிவு பண்ணிட்டு இருக்க, அதுக்காக என்ன சார் பண்ண? நான் உடனே சொல்றேன், இஃப் யூ ஜஸ்ட் சப்மிட், பொறுமையா நீங்க விட்டு கொடுத்து பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஜோ பண்ணி பாருங்க, ஆட்டோமேட்டிக் புரிசா வருமா. ஏ உண்மைதான், நீ சொன்னது சரிதான், இந்த கதை எங்க வீட்டுல நடந்தது. ஏன் மனைவி நிறைய நேரம் சில சட்டஸ் சொல்லுவா, நான் இல்ல அது ஒத்து வராம இது இப்படிமாமே கொஞ்ச நேரம் சொல்லி பார்ப்பா. நான் யூஸ்வலா கேட்டுவேன், ஆனா உங்க வைஃப் நல்லா ஞானமா பதில் கொடுப்பா, ஆனா சில நேரம் ஒத்து வரைக்கும் பாக்குவான். அவளுக்கு தெரியும் தப்ப ட்ரூஸ் மாதிரி பேசிட்டு கடைசியில் நானே பாருங்க ஜோனிட்டே இருக்கேன் தெளிவா எனக்கு அந்த கைடன்ஸ் வந்து இல்ல. சரி நான் போய் சொல்லுவோம்னா உடனே சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷம் இதை தான் நினைச்சு. இந்த பக்கம் வேலையில பாஸ் கழித்து எப்ப வேலை போவோம் போவாதோ இருக்கிறேன். இப்படி ஒரு லைஃப்ல தான் நாங்க வாழ்ந்தோம், கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம். ஆனா இப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கேன்னு தெரிஞ்சு இன்னும் தங்கி நீங்க ஆடுற நாங்க இது செய்யணும். நீங்க புரிய வேண்டியது என்ன அப்படின்னா, பாவம் ஹஸ்பண்ட் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்காரு. நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், கிடையாது. சரி நானும் கேட்டுக்கிறேன், பரவாயில்ல அட்மையர் பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். நம்பர் ஒன்று அவன் தான் இருக்கும், ஃபோன்லேயே கிடந்து எப்பவும் அம்மாட்டே பேசிக்கிட்டு இருந்தா இவனுக்கு என்ன சொல்லணும், கொண்டாட்டி எப்பவுமே அவன் அம்மா தான் வேண்டாம், நான் வேண்டாம் அப்படி கிடையாது. கொண்டாட்டியோட மைண்ட் எப்பவுமே ஹஸ்பண்டோட இருக்கும். ஒரு சின்ன சீக்கிரம் சொல்லித்தரேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரே டீம். என்ன டீம்? ஒரே டீம். தயவுசெய்து நீங்க பாகிஸ்தான் அவன் இந்தியான்னு பார்க்காதீங்க, இல்லை நீங்க இந்தியா அவன் பாகிஸ்தான் பார்க்காதீங்க, ரெண்டு பேரும் ஒரே டீம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அம்மா அப்பாவை ரெண்டு சைடும் தள்ளி தான் வச்சுக்கணும். தள்ளி வைக்கணும்னா என்ன மீனிங், நீ ஓரம் கட்டு ஒதுக்கிடுன்னு அப்படி கிடையாது, இந்த ஃபேமிலிக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆக விடப்பா. இதில் டிசிஷன் எல்லாமே நீங்க தான். அம்மா அப்பாவுக்கு மரியாதை, சூப்பராக மரியாதை செய்யணும், வெல்கம் பண்ணலாம், அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணலாம், அவங்க செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யலாமே ஒழிய இந்த குடும்பம் நடத்துறதுல தலையிட விடக்கூடாது. இதைத்தான் நீங்க அப்போ காசு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆவி இருக்கணுமா, சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி இருக்கணும்னு சொல்லி தயவு செய்யும்.
ஸோ அம்மா ரெட் பட்டன் சி ஆண்களுக்கு சில நிறைய விஷயம் ரெட் பட்டன் ஒன்று அதை பேசுனா அவருக்கு வெடிச்சிருவார் சில விஷயத்த சொன்னா போகுது சொல்ல இவங்க கரெக்டா அந்த மட்டும் தான் பேசுறாங்க அவர் அப்பதான் வந்திருப்பாரு ஏழைல இருந்து தயாரா அன்னைக்கு கேஸ் ஒன்றும் மாட்டியிருக்காது வலையில மீன் வளர்ந்து கொடுத்துருக்காரு இவரு நைட்டு உள்ள வளர் போட்டு ஒன்றும் மாட்டாங்க அதுக்கு ஒரு கேஸ பண்ணி காம்ப்ளிகேட் ஆகி அவன் வேற என்ன செய்வான்னு வீட்டுக்கு வருவாரு கரெக்டா வந்து இவரு வெள்ளாமக்கே இவங்க அந்த ரேட் பட்டன் அது சிலருக்கு இருக்கும் நீங்களே உங்களுக்கே பாருங்க அதை சொன்னா கோபம் பயங்கரமா அப்படி இருக்குங்க அதாவது டோன்ட் இரிட்டேட் அந்த குறிப்பிட்ட விஷயம் பிடிக்காதுன்னு அதை பேசுறது சண்டை போடுறது ஆக்கி போடுறது வேண்டாம் ஓவர் ஜென்ரலைஸ் பண்ணக்கூடாது இப்போ ஒரு புருஷன் எப்பவுமே கொஞ்சம் சரியா ட்ரெஸ் பண்ண மாட்டாரு நீ எப்பவுமே இப்படித்தான் நீ எப்பவுமே மாட்டாரு நீ எப்பவுமே ஓவர் ஜென்ரலைஸ் ஒரு நேரம் நீ புள்ளைய பார்க்கறது நீ எப்பவுமே இப்படித்தான் நீ புள்ளைய பார்க்கவே மாட்டேன் நல்லா தெரியும் அவன் பார்ப்பாட்டா நீ ஏன் பார்த்து நான் இது இல்லைங்க அப்ரிஷியேட் பண்ணிடு ஓகே குறைச்சிக்கிறதுமா அங்க மெயின் இருக்காது குறைச்சிக்கிறவா அந்த ஃபீலிங் லெவல்ல பேசினா
that can be a communication of a strong bond senses. See the seven dangers in the seven dangers that destroy marriage. Time to put a character. புருஷனுக்கு முன்னாடி அப்பா அம்மா வைக்க கூடாது. See, hierarchy ஒன்று இருக்குது. See, please remember, this is the hierarchy. முதல்ல கடவுள், ரெண்டாவது புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன். This is the rule. Number three, children, அதே மாதிரி மாமனார் மாமியார். Please remember, ministry comes after that. இப்ப நீங்க கேட்கலாம் சார், கடவுள் அப்புறம் மினிஸ்ட்ரி தானே சார்? அப்படி இல்லைங்க, பைபிள் படி தான். ஏன் அப்படின்னு சொன்னா, தன் சொந்த குடும்பத்தை நடத்தலைன்னா சபையை எப்படி விசாரிக்கணும்னு பைபிள் தான் சொல்லுது. குடும்ப ஜெபம் அவரோட டிஸ்கஸ் பண்றது இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். அது ஒழுங்காக இருந்ததுன்னா மினிஸ்ட்ரி தானே வரும். ஸோ மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி சொல்லி முன்னாடியே தள்ளி வச்சவன் விழுந்து போன கதைகள். ஸோ திஸ் இஸ் த ஹையரார்கி. ஃப்ரெண்டு, சொந்தக்காரன், அடுத்து என்டர்டெயின்மெண்ட்லாம் அதுக்கப்புறம் தான். ஸோ ரிலேஷன்ஷிப் வித் ஆப்போசிட் செக்ஸ் இருக்கக்கூடாது. திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆஃப்டர் மேரேஜ் ஒரே வைஃப். நீங்கள் பைபிளில் அந்த ஒவ்வொரு கிரைட்டீரியா இருக்கும். நீங்கள் வாசிக்கும் போது ஒரு ஊழியக்காரருக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கும்போது ஒரே மனைவியுடைய புருஷன், ஒரே மனைவியுடைய புருஷன் இருக்கும். ஸோ பைபிள் அவ்வளோ கிளியராக பழைய பாட்டை அவருக்கு அத்தனை பண்ணாடி இருந்து இவனுக்கு பண்ணாடி இருந்துச்சுன்னா பைபிள் இருக்குது. ஆனால் புதிய பாட்டில் கிரைட்டீரியா ஒரு ஊழியக்காரருக்கு ஒரே வைஃப். இன்னைக்கு தவறான ரிலேஷன்ஷிப்போ அப்படி ஏதோ ஒரு சடனங்களோ இருந்ததுன்னா ப்ளீஸ் கட் இட் அவுட். இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் ஃபேமிலி. சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், அவரோட அவர் ஒரு பிலீவர், அவர் ப்ரீச் பண்ணுவாரு, ஆர்டிகிள்லாம் எழுதுவார். அவரோட வைஃபோட ஒரே பெரிய ப்ராப்ளம், சண்டையாக இருந்துச்சு. என்னவே புரிய முடியல. கடைசியில் தான் தெரிஞ்சது, he had a relationship with a nearby house lady. He is a preacher, he writes article. பக்கத்து லேடியோட தொடர். See, this is very dangerous. இப்படிலாம் வராதுன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சர், இட் வில் ஸ்பாயில் த ரிலேஷன் 100% இருக்கக்கூடாது. அதுக்கு தான் பைபிள் படி சொல்லுது, ரெண்டு பேரும் கூடி வாழுங்க, சாத்தான் உங்களை டெம்ப்ட் பண்ணாத படிக்கும். ஸோ செப்பரேஷன் இருக்கக்கூடாது. பிஜியோ ஒர்க்கோ எதுவாகவும் இருக்கட்டும், அவர் துபாயில் இருக்க நார்மல் சென்டர் ரொம்ப ஃபேமஸ். வீட்டுக்கு ஒரு பிள்ளை வெளிநாட்டு இருக்கும், கேரளாவே ரொம்ப ஃபேமஸ். அங்கே இருப்பார், மனைவி இங்கே இருப்பார். ரொம்ப டேஞ்சரஸ். இட் இஸ் நாட் டூப்ளிகேட். ஒரு ஹஸ்பண்ட் ஷுட் ஆல்வேஸ் பி வைஃப். வைஃப் அப்படோட தான் இருக்கணும். அன்யூஷுவலா வேலை நிமித்தம் சொல்ல முடியல, கவர்மெண்ட்ல இந்த வேலை இருந்தா அங்கதான் போடும். ஏன்னா நீ அடுத்து 9 லட்சம் கொடுத்து வரணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஓகே, தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ், பட் ஸ்டில் ட்ரை த மேக்ஸிமம் டு பி யுனைட். நான் இங்க இருப்பேன், நீ அங்கே, எனக்கு அப்பதான் இங்க சம்பாத்தியோட. இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். பிஜிஆர் கூட எதுவாக இருக்கணும், அதை பத்தி பேச்சே இல்லை. எனக்கும் என் வைஃபுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. என் ஒய்ஃபு பிஜி ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்தா மதுரை தான் எடுப்பேன். ஏன்னா மதுரை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அவள் வந்து ஒரே படிங்க டிசிஹெச்லாம் கிடைச்சது, எடுக்கவே இல்லை. இன்னொரு வருஷம் உட்காந்து படித்தான், எம்பி ஜெனரல் மெடிசன் கையில் அது விழுந்துச்சு. நான் சொல்கிறேன், வென் யூ டேக்ஸ் அ ஸ்டாண்ட் கிடையாது, புருஷன் மட்டும் ஒன்றா தான் இருக்கணும்னு ஸ்டாண்ட் எடுத்தால் பாடல் மாற இருக்கு. ரைட், டூ பிசிங்கிற போர்கள் ஓடிடுறாங்க. வெறுதிட்டு என்னவோ ஆகலாம், பணம் நமக்கு வாழ்க்கை கிடையாது. அஸ் எ கிறிஸ்டியன் வீனோ எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதை பல பரவாயில் கொண்டு போக முடியாது. கைவிட்டு நம்ம சாம்பூத, நம்ம கையில விட, பிறல விட்ட மோதிரம் நம்ம கூட வரலாம். தட் இஸ் லைஃப். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். அதனால பிசி பிசி சொல்லி ஃபேமிலியை லூஸ் பண்ணிடுவோம். சீக்ரெட்ஸ் வச்சுக்கிட்ட கூட, இவருக்குமே ஒரு லைஃப்ல ஏதாவது சீக்ரெட்டு, அவனுக்கு ஏதாவது. தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். சம்மரியா நான் 3 வேர்ஸ் பண்ண சொல்லி முடிச்சிருக்கேன். ஷோ அசோக், see, more words that we should remember, take home message. நீங்க பாருங்க, பிரசங்கில ஒரு வசனம் இருக்கு, சூரியனின் கீழே தேவ உணர்வில் நியமித்திருக்கிற மாயையான நாட்களில் எல்லாம். முத 6 மாசம் கல்யாணம் நடத்த மட்டும் அந்த கதை கிடையாது. நாட்களில் எல்லாம், all through your life, நீ நேசிக்கிற மனைவி, முத நேசிச்சாதான கதையே, நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. பாண்டவ சொல்ற கட்டளை நம்ம மீறணும்.
ஆண்டவர் இப்படி பேசுவாரு. God will never speak to us. ஆண்டவர் பைபிள் தந்த ஆண்டவர் பேச மாட்டாரு, விசுவாசம் பேசும். சரி இன்னொரு ஒரு ஓகே ஐ வில் ஜஸ்ட் தி வேர்ஸ் மட்டும் நான் காட்டிடுறேன். நீங்க இந்த வேர்ஸ் அப்படி சொன்னே தான் கண்ட சகோதரனிடத்தில் இன்னொரு வேர்ஸ் அன்பு குறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். இது பிரசங்கத்தை நல்லா யூஸ் பண்ணுவோம். பக்கத்து உள்ளவனை நேசி, பேஷண்டா நேசி, ரைட்டு வீட்டுல குத்துக்கள் எல்லாம் ஒரு தீர்மானம் இருக்காங்க. இவனை நேசிக்காம நீ பேஷண்ட நேசிச்சு என்ன பிரச்சனை இருக்கு, என்ன இருக்கு? கடைசி இவன் நேசிக்கிறவங்க இங்க நேசிக்கிறோம். சோ டேஞ்சர் என்ன அப்படின்னா, முதல் மனைவி நேசிக்கிற ஒரு பழக்கம் இல்லாம யூ கேனாட் லவ் காட். அதே மாதிரி இந்த 1 Timothy 3:12 இருக்குது, மேலும் உதவி தரும் அந்த வசனத்தை கட்டாயம் வசிக்கணும். மேலும் உதவிக்காரனானவர்கள் மினிஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றவங்க, ஒரே மனைவி ஒரே புருஷனா இருக்கணுமா? மினிஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றாங்க, தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமா இருக்க வேண்டும். நல்லா கேளுங்க, அடுத்த வருஷத்துல முன்னாடி இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்கள் ஆனால் உதவிக்காரர்களாக ஊழியம் செய்யலாம். தீக்கனா இருக்கிறேன், அதா இருக்கிறேன், இதா இருக்கிறேன், முதல் கிரைடீரியா இது. ஒரே ஒய்வு இருக்கணும், பிள்ளைய ஒழுங்க நடத்த தெரியணும், குடும்பத்தை ஒழுங்க நடத்த தெரியணும். முதல்லே இங்கே டெஸ்டிமோனியலாக இருக்கணும், அவங்க டெஸ்ட் பண்ணி ஆமா இவளை வைக்கலாம்னு சொல்லி வைக்கிறேன். இது அட்வான்ஸ் கிரைடீரியா பைபிள் இருக்கு, சும்மா ஒருத்த முடியாது, நாயே முடியாது. இன்னொரு வருஷம் இருக்கு, ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்தியா இருந்தா தேவனுடைய சபையை எப்படி மிஸ் ஆகும்? பைபிள் இந்த ஒரு வருஷம் நான் முடிக்கிறேன். இது பாருங்க, சி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா அப்பான்னு வச்சுங்களேன், ஒரு டைம்ல தேவன் டை பிள்ளைங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம்ல தேவன் கோவே. ஆனா நீங்க நல்லா பாருங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் தான் அந்த உலகத்துல டில் த எண்ட் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், எய்தர் த ஹஸ்பண்ட் ஹஸ் டு சீ த டெத் ஆஃப் ஹிஸ் வைஃப், அதர் ஒய்ஃப் ஹஸ் டு சீ த டெத் ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அப்போ திருமண நாள்லயே அதுதான் தெரியும், இன்னைக்கு நான் யுனைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இவளோட டெத்தை நான் பார்க்க போறேன், இல்லை ஏன் டெத்தை அவள் பார்க்க போறேன். சி சச் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா, இப்போ ஒரு மொபைல் ஃபோன் எடுங்க, 3 வருஷத்துக்கு மேலே வைக்க முடியல. நீங்க வாங்கும் போது இதுதான் 10 வருஷத்துக்கு இருக்கும் மாதிரி தெரியும், 3 வருஷம் நினைச்சு பார்த்தா இது டம்மியா தெரியும், இன்னொன்று புதுசா தெரியும். போனை மாத்தலாம், வைஃபை மாத்த முடியும். ஸோ தட் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி எவ்வளவு கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். ஒரு போன் வாங்குறதுல மட்டும் நீங்க இத்தனை ஸ்பெசிபிகேஷன், இவ்வளவு கிளாரிட்டி இருக்கணும், இவ்வளவு ரேம் இருக்கணும், மெமரி இருக்கணும் பேச தெரியுது உனக்கு. யூ ஆர் ஏபிள் டு டிஃபைன் தட் மச் ஸ்பெசிபிகேஷன் ஃபார் அ செல்போன் தட் தட் வில் லாஸ்ட் ஒன்லி ஃபார் 3 இயர்ஸ். அப்போ ஒரு ஒய்ஃபோட உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பயன் சொல்லுவோம். நம்ம ஒரு நிமிஷம் கன்க்ளூட் பண்ணிச்சோம் அப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வேலை 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், சாரி. பட் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் கிடையாது, பட் சி பைபிள் என்ன சொல்றதுன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இதை பற்றி இவ்வளவு பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரே ஒரு லெசன் லேர்ன் பண்ணிட்டேங்க, நான் ஆக்சுவலாக ரொம்ப ப்ரீச் பண்ணுறதான் கான்சென்ட்ரேட் பண்ணுற ஆள், இப்படி ஜோபியில் ஜாலியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது. ஆனால் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப தொட்டிச்சு, பைபிள் அதான் சொல்லுது, ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியலன்னா அவன் தேவனுடைய சபையின் ஊழியத்தை எப்படி பார்க்க முடியும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யுவர் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் இன் த ஃபேமிலி அப்படிங்கிறத நான் படிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபேமிலியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா, அந்த ஃபெல்லோஷிப்ஸ் கிறிஸ்டியன் ஸ்பிரிட்ல கரெக்டாக இருந்துச்சுன்னா, வி வில் பி ஓவர் கம்மர் இன் திஸ் வேர்ல்டு என்பதை நான் படித்து கொண்ட படினா உங்களோட நான் பேசுகிறேன். இன்னைக்கு ஒருவேளை இந்த லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு அரைஸ் அண்ட் ஷைன் அப்படின்னு பேசுகிறோம். ஒன்றே ஒன்றுங்க, பழசை நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணி ஸ்டார்ட் எ நியூ லைஃப், ஒரு சின்ன பிள்ளைய போல ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆனாலும் பரவாயில்ல. இதை நான் பேசுனது நீங்கள் எல்லாம் கடைப்பிடிக்கிறீங்களோ இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் கீப் யுவர் லைஃப் பாடி. மேரேஜ் இஸ் நாட் பேசிவ், இட் இஸ் அன் ஆக்டிவ் ஈவெண்ட். நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மேரேஜில் டைவர்ஸிட்டி என்கிட்ட ஒரு லேடி பேச வந்துச்சு, 65 இயர்ஸ். So this is not a joke. We need to be careful. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை புதுப்பிக்கும்படிக்கு தீர்மானம் எடுக்கிறவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு ட்ரெமண்டஸ் க்ரோத் இருக்கணுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மேரேஜ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க உதவி செய்யுங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்ல முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்யுங்க. ரெண்டு பேரும் இணைந்து முப்புரி நூலாக கிறிஸ்டியன் ஸ்பிரிட்ல வளர்றதுக்கு ஏதுவாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிக்கிற வசனத்தை மெடிடேட் பண்ணுகிறேன்.
அதுல இருந்து ஒரு ஊழியம் இவர்களுடைய வாழ்க்கையில பிரகாசித்து எழுப்பட்டும்.